தேனி அருகே வீரபாண்டி கோவில் கொடியேற்றத்தின் போது பெண்ணின் நகைப்பையை லாபகமாக திருடி சென்ற திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா கம்பம் நடுதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாலதி என்ற பெண் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கோவில் மண்டபத்தின் அருகே அமர்ந்திருந்தார். அப்போது 5.5 பவுன் நகையை மாலதி தனது பர்சில் வைத்திருந்த நிலையில் பர்சானது காணாமல் போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் நபர் ஒருவர் மாலதியின் பர்சை அலேக்காக திருடி செல்வதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து நபரை அடையாளம் கண்டு கைது செய்த போலீசார் தங்க நகையையும் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வட்டக்கானல், வெள்ளக்கெவி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேவதானப்பட்டி வனத்துறையினர் தெரிவித்தனா்.